السلام عليكم إسماعيل. وعليكم السلام. இஸ்மாயில், உனக்கு என்னடா நடந்த? ஊடுவளவு வீடு காணி பூமியெல்லாம் வித்து போட்டு இங்க வந்து இருக்க, உனக்கு என்ன நடந்த? அந்த சம்பவத்தை உனால மறக்க முடியலையா? இஸ்மாயில் சொல்லுண்டா, என்னடா நடந்த உனக்கு? ஏண்ட ஒரு மாதிரி அடிக்க வாடி போய் மெலிஞ்சு போய் மதிக்கவே முடியலையடா உன்ன. உன்னைய மாதிரி இல்லையே, சுறுசுறுப்பா இருப்பாய், கலகலப்பா பேசுவாய், ஒன்றையுமே காணலையடா. என்ன நடந்து உனக்கு? முகம்மது அலி தூங்கிக் கொண்டிருக்கின்றான். முகம்மது அலி என்னும் எட்பெயரை கொண்டவன்தான் இந்த மம்மாலி. ஊருக்குள் மம்மாலி என்றுதான் அழைக்கப்படுகின்றான். கடந்த சுனாமியிலே தாய் தந்தையரை இழந்து தன் உயிர் பிச்சை வாங்கி இந்த கிராமத்திற்கு புறப்பட்டு வந்தவன்தான் இந்த மம்மாலி. பிறவியிலிருந்தே இவன் வழக்கமில்லாதவன். அப்படிப்பட்டவன் தாய் தந்தையருக்கு ஒரு தனிப்பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தாய் தந்தையரை இழந்து அனாதையானதும் தாங்க முடியாமல் தான் இந்த கிராமத்தை வந்தடைந்தான். இன்று இந்த குடிசைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கின்றான். யாரோ ஒரு இரக்கமுள்ள இதயம் அவனுக்கென்று வழங்கிய இந்த குடிசையிலே அவன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றான். இரக்கம் உள்ளோர் வழங்கும் கையில் கிடைக்கும் அந்த உணவுகளை உண்டுதான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இவனுக்கென்று ஆதரிக்க யாருமில்லை, இவனுக்கு என்று உணவளிக்க யாருமில்லை. இப்படியே இவன் காலம் கழிந்து செல்கிறது. நடக்கத் தெரியாத கால்கள், கண்டாரை மயக்காத தோற்றம். மம்மாலி இப்படித்தான். அவன் என்ன செய்வான்? அல்லாவை மட்டும் நம்பி அவன் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. காலை பொழுது விடுகிறது. இப்பொழுது கையேந்தும் வாழ்விற்காய் புறப்படத் தொடங்கிவிட்டான். இரக்கமுள்ள இதயங்கள் ஆங்காங்கு காணப்படும் அல்லவா? கையேந்தித்தான் அவன் என்று வயிறு கழுவ வேண்டும். அதற்காய் இந்த கந்தலாடை
புறப்பட்டு கொண்டிருக்கிறது. டேய் மமாலே, மமாலே எங்கடா போறாய் மமாலே? சும்மா இருக்க, அவனை தரவாங்க, அவனை தரவாங்க, அவன் நோஞ்சான போட்டு நீங்க அவனை தர. இப்படி இப்படி எங்கடா போறாய்? நீ போவாங்க, நீ போவாங்க, நீ போவாங்க. என்ன பவாலி பண்ண போற? மமாலே, டேய் மமாலே, எங்க போறையா? பேங்கிக்கு போறையா? நல்ல தொழில் ஒன்று அங்கடா சிரி. சும்மாட்டா டேய், இப்படி இப்படி எங்கடா எங்க அமரியா? நீ சும்மாட்டா, எங்க போறாய்? பேங்கிக்கு போறையா? எழுச்சி எழுச்சி. நீங்க ஒரு ஹாஜர் இப்படி எல்லாமே படி பண்ணலாமா? இதை நீங்க படி வேணாம், மற்றவன் இப்படி பண்ணுவார். அவன்கிட்ட போக்கு அப்படி அதை பார்த்துக்கிட்டு நாம நினைச்சிக்கிட்டு பழிச்சிக்கிட்டு அவன் நீங்க எடுங்க சைக்கிற போறதுக்கு. சும்மா அவனை போடு, நீங்க பாடி பண்ணுங்க. இல்லை அவனை பழிக்காம நீ போவாக்கா, அவர் அப்படிதான் போ. வாப்பா, உண்டு உபதேசம், பெரிய உபதேசம், பெரிய கஷ்டம். ஏறப்பா நீ இப்படி ரோட்டால போற அவனை எல்லாம் சும்மா தனிக்கிட்டு அவன் பாவம் உங்களை சும்மா விடாது. எத்தனை நாளைக்கு சொல்லுறது இப்படி எல்லாம் செய்யப்படாது? அவர் என்ன பெரிய ராஜாவா? சும்மா இருந்தேன். ராஜாண்டாலும் அவன் மனுஷன் இல்லை. அவர் ராஜாவா? போடா. மமாலே, என்னடா வரத குந்திக்கிறியாய்? என்னதுக்குடா இந்த ஊரெல்லாம் இப்படி திட்டாய்? புள்ளையில இருந்து ஓட்டலானு அவன்ட்டு வந்து வீட்டுவாடி ஏறிக்கு தெரியாம கல்விவாடிக்கா வேண்டா. இந்த கல்விவாடிக்கு வா, கல்லாடுக்கும். உண்மையாதானா? என்ன நம்பிக்கை இல்லையா? வாவன் கல்விவாடிக்கு நான் உனக்கு காசு தாரன், சாப்பாடு தாரன். வாடா, வந்து கல்ல கல்லு தூக்கி அடுக்கடா, காசு கிடைக்கும். இதாண்டா உன்னோட விசர் வாரன்னைக்கு உண்ட காசித்துல அவன் நான் போறோம். வாடா கல்வாடி போன, காசி தாரம், சாப்பாடு தாரம். அவன் இந்த ஊரு வழிய வீட்டுக்கு இந்த ரோட்டு வழியை தெரியாம வாடா. என்னத்துக்கு அப்படி காசிப்படுறான்? வா வா, ஏறு ஏறு.